இலங்கையின் எட்டாவது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பேசும் சமூகம் ஒரு தரப்பிற்கும் பெரும்பான்மை சிங்கள சமூகம் ஒரு தரப்பிற்கும் ஆதரவு வழங்கி இருப்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன இலங்கை வாழ் தமிழ் மக்களில் பெரும்பாலானோர் புதிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்கியுள்ள அதேவேளை கோட்டாபய ராஜபக்சவிற்கு பெரும்பான்மை சிங்கள மக்கள் பெருமளவிலான வாக்குகளை பதிவு செய்துள்ளனர் கோட்டாபய ராஜபக்ச மீது தமிழ் தரப்பினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதிலும் வடமாகாணம் உள்ளிட்ட தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதிகளிலுள்ள தமிழ் மக்கள் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கும் இந்த முறை வாக்களித்துள்ளதை காண முடிகின்றது இலங்கையில் முப்பது வருட காலம் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் வன்னி நிலப்பரப்பிலேயே கோட்டபய ராஜபக்ஷவின் ஆதரவுடன் இறுதியில் முடிவடைந்திருந்தது இரண்டாயிரத்து ஒன்பதில் முடிவுக்கு வந்த இலங்கை உள்நாட்டு போரின் இறுதி யுத்தத்தின் போது பெருமளவில் தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் என்று தமிழர் தரப்பால் பரவலான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் கோட்டபய ராஜபக்ஷ இறுதி போர் நடந்தபோது பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் அவர் எனவே அவருக்கு வாக்களிப்பதற்கு எதிராக தமிழர் தரப்பில் பரவலான எதிர்ப்புணர்வு நிலவியது இந்த நிலையில் தமிழர்கள் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு அதிக வாக்குகளை அளித்துள்ளனர் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் சஜித் ஒரு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் கோட்டாபய ராஜபக்ஷ இருபத்தி ஆறாயிரத்து நூற்று ஐந்து வாக்குகளும் பெற்றுள்ளனர் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் சஜித் பிரேமதாச மூன்று லட்சத்து பனிரெண்டு எழுநூற்று இருபத்தி இரண்டு வாக்குகளும் கோட்டாபய ராஜபக்ஷ இருபத்து மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தோரு வாக்குகளும் பெற்றுள்ளனர் வடமாகாண தமிழர்களால் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்படும் கோட்டாபய ராஜபக்ஷ வடமாகாணத்தில் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றுள்ளார் வடமாகாணத்தில் பதிவான முழு வாக்குகளில் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு மட்டும் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தோரு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்திலும் சஜித் பிரேமதாசவிற்கு அதிகளவிலான வாக்குகள் பதிவாகியுள்ளன இலங்கையில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆம் தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் பின்னர் நாட்டில் முஸ்லிம் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வந்த நிலையிலேயே இந்த தேர்தல் நேற்று தினம் நடைபெற்றது குறிப்பாக இலங்கையில் முஸ்லிம்கள் அதிக அளவில் செறிந்து வாழும் பகுதியாக கிழக்கு மாகாணம் திகழ்கின்றது இந்த தேர்தலில் முஸ்லிம்களின் வாக்கு யாருக்கு என்ற கேள்வி பலர் மத்தியில் எழுந்திருந்த நிலையில் கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் தமது வாக்குகளை பெரும்பாலும் சஜித் பிரேமதாசவிற்கே அளித்துள்ளதை காண முடிகிறது திரிகோணமலை மாவட்டத்தில் சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தோரு வாக்குகளும் கோட்டாபய ராஜபக்ஷ ஐம்பத்து நான்காயிரத்து நூற்று முப்பத்தைந்து வாக்குகளும் பெற்றுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சஜித் இரண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகளும் கோட்டாபய ராஜபக்ஷ முப்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று அறுபது வாக்குகளும் பெற்றுள்ளனர் அம்பாறையில் சஜித் பிரேமதாச இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்று வாக்குகளும் கோட்டபயா ராஜபக்ஷ ஒரு லட்சத்து முப்பத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகளும் பெற்றுள்ளனர் கிழக்கு மாகாண தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களும் சஜித் பிரேமதாசாவிற்கே தமது வாக்குகளை அதிக அளவில் பதிவு செய்துள்ளனர் எனினும் கோட்டபயா ராஜபக்ஷவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்திருந்த முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் அவருக்கு குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகளை செலுத்தியிருப்பதும் காணக்கூடியதாக இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும்பான்மை சமூகமாக தமிழர்கள் அதிக அளவில் வாழ்ந்து வருகின்ற நிலையில் தென்பகுதியில் பெரும்பான்மை சமூகமான சிங்களவர்களே அதிக அளவில் வாழ்ந்து வருகின்றனர் கோட்டாபய ராஜபக்ஷவின் வெற்றி சாத்தியப்பட்டது எப்படி என்பது குறித்து பிபிசி தமிழின் இலங்கை செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத் கூறுகையில் உள்நாட்டு யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டில் அமைதியை ஏற்படுத்திய விடயத்தில் சிங்கள மக்கள் கோட்டாபய மீது கொண்டுள்ள விருப்பம் அளவறியதாக காணப்படுகின்றது அத்துடன் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை அரசாங்கம் தடுத்து நிறுத்த முடியாத இயலாமையை அடுத்து இலங்கையில் அமைதியை நிலைநாட்ட கோட்டாபய தான் முடியும் என்ற நம்பிக்கை பெருமளவில் சிங்கள மக்கள் மத்தியில் உருவாக்க தொடங்கியது சிங்களவர்கள் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு அதிக வாக்களிக்க இதுவே காரணமாக அமைந்துள்ளது இதேவேளை யுத்த காலத்தில் தமிழர்கள் அதிகளவில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ மீதே குற்றம் சுமத்தப்பட்டது அதனால் தமிழர்கள் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு வாக்களிப்பதை தவிர்த்ததாக கூறுகிறார் அவர்